பக்கத்தில் பரிக்கல் ரயில்வே கேட் இருக்குல்ல, அதை நம்பூர் ஜனங்க தாண்டப்ப அடிக்கடி விபத்தில் இறந்துடுறாங்க. அதனால் நம்ம சார்கிட்ட சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்லி விழிப்புணர்வுக்காக சொல்லலாமா? மாணவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், நம்ம போய் நிச்சயமாக சொல்லலாம். ஏய், நம்ம ஸ்கூலுக்கு ரயில்வே அதிகாரியை வர வச்சு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமா? இது நல்ல ரோசமாக தான் போய் சொல்லலாம். ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்லலாம். மாணவர்கள் நம்ம கேட்டுட்டு போய் நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்லலாம். நிகழ்ச்சியில நம்மளுக்கு இந்த சீட்டை கொடுத்தாங்களே, இதை நம்ம இப்ப படிச்சு பார்க்கலாமா? உங்கள் கவனத்திற்கு, ஆளுள்ள கேட்டில் உங்களை வழிநடத்த செல்ல ரயில்வே ஊழியர் இருக்கிறார். ஆனால் ஆளில்லா கேட்டில் பொறுப்பு உங்களுடையதே. கவனக்குறைவு பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும். விபத்தை தடுக்க சற்றே நில்லுங்கள். இருப்பு பாதையை கடக்குமும் இருபுறமும் கவனியுங்கள். மோட்டார் வாகன ஓட்டுநர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, உங்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். வழி பயணம் தானே, சற்று நின்று போகலாமே. நமது வாழ்க்கை பயணம் நின்று போகலாமா? ரயில்வே பாதுகாப்பு துறை வந்தாங்களே, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க சொல்லு. ஓ, எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் இப்போ சொல்கிறேன். நம்ம தண்டவாளத்தை கடக்கும்போது இருபுறமும் பார்த்துட்டு தான் நம்ம கடக்கணும். நம்ம மஞ்சள் சிவப்பு லைட்டில் நம்ம கல் எடுத்து அடிக்கக்கூடாது. நம்ம தண்டவாளத்து கேட் போட்டுட்டால் நம்ம குனிஞ்சோ அல்லது வாகனத்தை தள்ளியோ போகக்கூடாது. ஓடுற ரயிலில் நம்ம கல் எடுத்து அடிக்கக்கூடாது, ஏன்னா அவங்க போகிற இடம் சேஃப்டியாக இருக்கணும். அவங்களும் நம்ம சகோதரன் சகோதரி மாதிரி தானே. கால்நடைகளை அங்கே மேய்க்கக்கூடாது. கேட் போட்டுட்டோடனே நம்மளே குனிஞ்சோ அல்லது நம்ம வாகனத்தை தள்ளியோ போகக்கூடாது. நம்ம வாகனத்தில் போகும்போது ஆடியோவோ வீடியோவோ கேட்கவும் கூடாது, அந்த மாதிரி பார்க்கவும் கூடாது. ரொம்ப நல்லா சொல்கிற, இது நம்ம ஊரில் போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்.